இன்னைக்கு எல்லாருமே நியூக் சாஃப்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நியூக் சாஃப்ட்க்கு முன்னாடி ஷேக் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆலன் எட்வர்ட்ஸ் அண்ட் ஹெவர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சோனி இமேஜ் பிக்சர்ஸில் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கோடிங் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கனால என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தாம்சன் டிஜிட்டல் இமேஜ், அதுக்கப்புறம் ரோடியோ, இது எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம ஏன் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி தான் நத்திங் ரியல். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் அவங்க ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆர்என்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க ஸ்லோவாக ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஷேக் 1.0. அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நோட் பேஸ் கிடையாது, அது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட். அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இமானுவேல் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில். இவர் யார் அப்படின்னா சோனி இமேஜ் பிக்சர்ஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க மூணு பேர் சேர்ந்து ஷேக் 2.0 ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் நோட் பேஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறா, ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து ப்ராடக்ட் மேனேஜ் ஜாயின் பண்ணுறாரு. அவர் யார் அப்படின்னா ரான் பிட்மேன். அவர் தான் வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டிஜிட்டல் கம்போசிங் அந்த புக்கை எழுதியிருக்காரு. ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு நாப்ஸ் கான்ஃபரன்ஸில் இந்த ஷேக் சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து பப்ளிக் தெரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் தட் இண்டஸ்ட்ரி ஸ்லோவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷேக் சாஃப்ட்வேர் அடாப்ட் ஆகிறாங்க. நீங்கள் நிறைய மூவிஸ் பார்த்துக்கலாம், எல்லா மூவிஸ்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் சாஃப்ட்வேர் இன்வால்வ் இருக்கு. முக்கியமாக லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எல்லா சீரீஸ்லையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஷேக் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போதைக்கு இந்த ஷேக் வந்து ரொம்ப சரியான பீக் இருந்துச்சு. அப்போ விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது அப்போ தான் பூம் ஆன டைம் நம்ம இந்தியா சைடுமே. ஸோ அதனால் யாரெல்லாம் 90's கிட்ஸாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ் உள்ள வரப்ப ஷேக் சாஃப்ட்வேர் தான் அவங்க கம்போசிங் சாஃப்ட்வேர் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருக்கப்ப ஸ்டீவ் ஆப்பிள் கம்பெனி 15 மில்லியனுக்கு நத்திங் ரியல் கம்பெனியை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் கம்பெனி தான் ஃபுல் ஃபுல் டேக் ஓவர் பண்ணிக்குது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய நோட்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸோட கீ நிறைய ஆப்ஷன்ஸோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷேக் 4.0 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பயங்கரமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்பிள் கம்பெனி ஒரு சின்ன விளையாட்டு பே பண்ணாங்க. என்னன்னா மற்ற யூசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேக்கோட சாஃப்ட்வேர் வந்து $3,000, யாரெல்லாம் வந்து மேக் யூசர்ஸாக இருக்கிறீங்களோ அவங்களோட அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா $500 ப்ரைஸ் லிமிட் பண்ணாங்க. ஸோ இங்கே தான் ப்ரைஸ் அட்டாச்சு. 2008 ஆப்பிள் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஷேக் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியே ரொம்ப ஒரு மாதிரி கே, இதுக்கப்புறம் நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓவர் இண்டஸ்ட்ரி நடக்குது. பட் ஆனால் நம்ம தமிழ் சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷேக் சாஃப்ட்வேர் வந்துருச்சு, ஸோ அதை பற்றி யூஸ் பண்ணிட்டு ஏன்னா அது வந்து இதுக்கப்புறம் அப்டேட் ஆகாது. ஆனால் இருக்கிறத வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம தமிழ் மூவிஸ் நம்ம சைட்லாம் வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் ஆஃப் த பீரியட் என்ன ஆகுது அப்படின்னா 2009 ஜூலையில் ஆப்பிள் கம்பெனி வந்து அஃபிஷியலாக ஷேக் ஷேக்குங்கிற ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். ஸோ ஷேக்கோட ஒர்க் வந்து மொத்தமாக முடிஞ்சிருச்சு 1996 to 2009. ஸோ இதுதான் வந்து ஷேக் சாஃப்ட்வேரோட வேலிடி. ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஷேக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எஸ் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமும் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம இந்தியாவில் நிறைய பேர் அந்த ஷேக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் டொமைன் வந்து நியூக் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்னோஸாக இருந்ததை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறப்ப எல்லாத்துமே வந்து இதை கம்பேர் பண்ணுறப்ப நியூக் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் சொல்லி ஸ்லோவாக டெவலப் ஆகி தான் இப்போ எல்லாத்துலேயும் வந்து நியூக் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சாஃப்ட்வேர் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த ஷேக்கோட இம்பாக்ட் எங்கே வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா யாரெல்லாம் வந்து விஎஃப்எஸ் கரியர்ஸ் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துமே வந்து ஷேக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாவே தெரியும். ஸோ அவங்க ஒன்ஸ் அந்த சாஃப்ட்வேர் பர்ஃபெக்ட் அடாப்ட் ஆகிட்டு சடனாக வந்து இதுக்கப்புறம் ஷேக் சாஃப்ட்வேர் கிடையாது எல்லாருமே நியூக்கு மாறிட்டாங்க நம்மளும் நியூக்கு தான் மாறியாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஸ்லோவாக என்ன பண்ணாங்க நியூக்கு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நியூக்கை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து பிகினர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் ஷேக்கே தெரியாதவங்க என்ன பண்ணாங்க ஸ்டார்டிங் வெறும் நியூ கம்பெனி லேர்ன் பண்ணுவாங்க. அவங்களோட கெரியரை நெக்ஸ்ட் போகிறப்ப இவங்களுக்கு ஷேக் அடாப்ட் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நியூக்கில் வந்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கெரியரில் ஒரு கேப் இல்லாமச்சு, முக்கியமாக நம்ம இந்தியாவில். ஏன்னா நிறைய பேரால் வந்து நியூக் போக அடாப்ட் பண்ண முடியல கம்பேரிங் ஷேக்னால. ஸோ ஒரு அவங்களோட மைண்ட் செட் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே ஷேக் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அடாப்ட் பண்ணி புதுசான சாஃப்ட்வேர் வந்து அவங்க கற்றுக்க கொஞ்சம் ஹெசிடேட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கிட்டே போயிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து சரி ஓகே 2-3 இயர்ஸ் கேப் விட்டு ஓகே நம்ம வந்து இதுதான் நம்ம நியூக் தான் அடாப்ட் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்லோவாக என்ன பண்ணாங்கன்னா நியூக் ஸ்டார்ட் லேர்ன் பண்ணாங்க. ஸோ இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டுடியோஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, யாரெல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு அவங்களெலாம் கேட்டு பாருங்கள் ஷேக் சாஃப்ட்வேர் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அப்போதைக்கு அவங்க ரொம்ப பீக்கில் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்போஸ்டாக ஒரு மிட் லெவலாக உங்களுக்கு கம்மியான ஒர்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேட் நிலைமை. ஸோ நம்ம விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேட் ஆகலை நம்ம அடாப்ட் பண்ண முடியல அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷேக் சாஃப்ட்வேர் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம சில்வேட் 5.2 வரதுக்கே நம்ம ரொம்ப போராடணும். ஏன்னா 5.2 வந்து ஸ்கிரிப்ட் பேஸ்ட் சாஃப்ட்வேர், 21 வந்து
நோட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஒரு அடாப்ஷனுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, இப்போ நமக்கே வந்து ரோட்டோவில் எல்லாமே வந்து ஷில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபியூச்சரில் ரோட்டோ கிடையாது, ரோட்டோ மெயின் ஷில் போலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை நான் வந்து சில்வேட்டுக்கு அப்புறம் வந்து அப்டேட் பண்ண போடுறது அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து டிஜிட்டல் டொமைன் வந்து மூடல் அப்படிங்கிற சாஃப்ட் இன்னொரு சார் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிலீஸ் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் வந்து மூடல் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கான்செப்ட் தெரியும், ரோட்டோங்கிற கான்செப்ட் நமக்கு என்னன்னு தெரியும், நமக்கு இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் தெரியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து எல்லா ஆப்ஷனுமே இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதுதான் நியூ ஆப்ஷன்ஸ் வரப்ப நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப லேட் ஆகும். யாரெல்லாம் வந்து இதை ரொம்ப ஹை பீச்சில் இருக்காங்களோ அவங்களாம் அதே ஹை பீச்சில் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ நமக்கு இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேக் யூஸர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கரெக்டாக என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் என்ன சாஃப்ட்வேர் இருந்துச்சு, இது என்ன எப்படி ரீப்ளேஸ் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.